அகோபிலே காருட ஷைல மத்தியே कृपा வசாத் கல்பిత சன்னிதானம் லக்ஷ்먀ஹா சமாலிங்கిత வாம பாகம் லக்ஷ்மீந்திர சரணம் பிரபத்யே நமஸ் சபாயே என்ற இதனம் சான்ஸ்ரிட் ஃபார் பிகினர்ஸ்னுடைய கிளாஸ் நம்பர் 22ல இருந்து இருந்துட்டு இருக்கோம். சரியா? சென்ட்ர வகுப்புல சம்ஸ்கிருத பாலதர்ஷதனுடைய 19th லெசன் அதாவது ஏகோன விம்ஷஹா பாடஹ அப்படிங்கறத பார்த்து முடிச்சோம் அதுல புஷ்பகுச்சா அப்படிங்கிறது அந்த பாடத்தினுடைய சீர்ஷகமாக இருந்திருந்தது அதை தொடர்ந்து இன்றைய தினம் ஒரு சுபாஷிதத்தோட தொடங்க இருக்கும் அது என்ன சுபாஷிதம் பாருங்க க்ஷமா அப்படி க்ஷமானா பொறுமை க்ஷமானா பொறுமை நரஸ்யாபரணம் ரூபம் ரூபஸ்யாபரணம் பரணம் குணஹா குணசியாபரணம் ஞானம் ஞானசியாபரணம் க்ஷமா அப்படின்னு முடிக்கிறார் இது என்ன காண்பிச்சு கொடுக்குறதுனாக்கா எதற்கு எது ஆபரணம் எதற்கு எது ஆபரணம் அப்படிங்கிறத நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறது ஆபரணம் நாம ஆர்னமெண்ட் இல்லையா ஆபரணம் அப்படின்னா ஆர்னமெண்ட் ஆபரணம் மனிதனுக்கு எது ஆபரணம் ஆர்னமெண்ட் அப்படின்னாக்கா ரூபம் ரூபம்னா அப்பியரன்ஸ் தோற்றம் நரசிய ஆபரணம் ரூபம் அதான் சேர்ந்திருக்கு நரசியாபரணம் ரூபம் சரி ரூபஸ்ய ஆபரணம் குணஹா நல்ல ரூபம் மட்டும் இருந்துட்டா போருமா அப்பியரன்ஸ் மாத்திரமே நன்னா இருந்துட்டா போருமாண்ணா இல்ல குணம் இருக்கணும் குணம்னா குவாலிட்டி ரூபஸ்யா பரணம் குணஹா அடுத்தது குணசிய ஆபரணம் ஞானம் அந்த குணம் மாத்திரமே இருந்துட்டா போராது அதற்குண்டான ஞானமும் இருக்கணும் ஞானம்னா தெரியும் நமக்கு அறிவு ஞானசியாபரணம் க்ஷமா சரி அந்த ஞானத்தை நம்ம சம்பாதனம் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எது ரொம்ப ரொம்ப முக்கியம் எது ஆபரணமா நம்ம கிட்ட இருக்கணும்னாக்கா க்ஷமா பொறுமை இருக்கணும் பொறுமை கடலினும் பெருது சொல்றா இல்லையா பாருங்க சமுத்திரத்தை காட்டிலும் பெரியதான ஒரு விஷயம் இருக்குனாக்கா அது பொறுமை இல்லையா க்ஷமானா பொறுமை எதற்கு எது ஆபரணம் நரசியாபரணம் ரூபம் ரூபஸ்யாபரணம் குணஹா குணஸ்யாபரணம் ஞானம் ஞானசியாபரணம் க்ஷமா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஒரு ஸ்டெப்பா நமக்கு சொல்லி போயிட்டு இருக்க மனிதனுக்கு ஆபரணம் ஆர்ணமெண்ட் எதுனா ரூபம் அப்பியரன்ஸ் அந்த ரூபத்திற்கு ஆர்ணமெண்ட் எதுனாக்கா குணம் அந்த குணத்திற்கு ஆபரணம் எதுனாக்கா ஞானம் அந்த ஞானத்திற்கே ஆபரணம் எதுவென்றால் க்ஷமா பொறுமை அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம் நமக்கு காண்பிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு தாற்பயம் சரி இதை தொடர்ந்து நம்ம இன்றைய தினம் அந்த சம்ஸ்கிருத பாலா தர்ஷனத்துல இருக்கக்கூடிய இருபதாவது பாடம் லெசன் நம்பர் டுவெண்ட்டி இல்லையா அந்த இருபதாவது லெசனை பார்க்கறதுக்கு முன்னாடி நாம உங்களுக்கு இன்னைக்கு எல்லாருக்கும் அந்த தச்சப்தத்தினுடைய மூன்று இதையும் அமைச்சு வச்சிருந்தேன் புல்லிங்கம் ஸ்ரீலிங்கம் நப்பும் சக்கலயத்தில் இருக்கக்கூடிய தச்சப்தத்தினுடைய சஹாங்கிற புல்லிங்க ரூபம் சாங்கிற ஸ்திரீலிங்க சப்தம் தத்து தே தானிங்கிற நபும் சக்கலிங்கத்தை உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருந்தேன் அதை நீங்க நன்னா தரவா படிச்சு அபியாசம் பண்ணிக்கோங்க இப்ப பாருங்க ப்ரீவியஸ் லெசன்ல ஒரு சில விஷயங்களா நமக்கு கொடுத்துருந்தா அதெல்லாம் இந்த சங்கியா அப்படிங்கிற ரீதியில தான் அதை நம்மளால எக்ஸசைஸ் பண்ண முடியும் அதற்காக இன்னைக்கு பாருங்க ஏகா ஏகா ஏகம் இந்த மூன்று விதமான சொற்களை கொடுத்துருக்கா இந்த மூன்று சொற்களுக்கும் ஒரே பொருள் தான் ஒன்று ஒன் அர்த்தம் அர்த்தம்தான் இது பும்லிங்கத்துல எப்படி இருக்கு ஏகா ஸ்ரீலிங்கத்துல ஏகா நபும் சக்கலிங்கத்துல ஏகம் நித்திய ஏகவச்சன்தான் பகுவச்சனம் தான் கிடையாது ஏன்னா ஏகான்னு ஒன்று தானே அதனால இது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா உங்களுக்கு சப்தம் மாதிரி கொடுத்துருப்பா ஆனா டைட்டில் மேல என்ன கொடுத்துருக்கா பாருங்க ஹெட்டிங்ல பும்லிங்கத்துல ஏகான்ற சப்தம் எப்படி இருக்கும் ஏகா ஏகம் ஏகேன ஏகஸ்மை ஏகஸ்மாத் ஏகசிய ஏகஸ்மின் அவ்வளவுதான் சப்த ரூபம் இதனுடைய துவச்சனம் பகவச்சனம் கிடையாது அதே மாதிரி ஸ்ரீலிங்கத்தில் இருக்கக்கூடிய ஏகா அப்படிங்கிற ரூபத்துக்கு ஸ்திரீலிங்கத்தில் எப்படி இருக்கும் ஏகா ஏகாம் ஏகையா ஏகஸ்யை ஏகஸ்யாஹா ஏகஸ்யாஹா ஏகசியாம் அப்படிங்கிறது இல்லையா அடுத்தது நபும்சகலிங்கே எப்படி இருக்கும் ஏகம் ஏகம் ஏகேன ஏகஸ்மை ஏகஸ்மாத்ய ஏகஸ்மின் இப்படி திரிஷு லிங்கேஷு ஏக சப்தகா திரிஷுலிங்கேஷுனா என்ன மூன்று லிங்கங்களில் பும்லிங்கம் ஸ்திரீலிங்கம் நபும் சகலிங்கத்தில் ஏகாங்கிற சப்தமானது எப்படி அதன ரூபமானது அமைஞ்சிருக்குங்கிறத தெளிவாக கொடுத்துருக்கா ஏகா ஏகா ஏகம் மூன்றுக்கும் ஒரே பொருள் தான் ஒன்று ஒன் அப்படிங்கிற அர்த்தத்தை தான் கொடுக்கும் இது எல்லாமே ஏகவச்சன மாத்திரம் தெளிவா கொடுத்துருக்கா பாருங்க அப்ப என்ன அர்த்தம் ஏகவச்சன மாத்திரம் அப்படின்னாலும் பகுவச்சனமும் கிடையாது மூன்று லிங்கத்திலுமே கிடையாது மூன்று லிங்கத்திலுமே ஏகவச்சன தான் பூங்கலிங்கத்துல எப்படி சொல்லணும் அத ஏக ஏகம் ஏகேன ஏ கஸ்மை ஏ கஸ்மாத் ஏ ஏ கஸ்மின் சரி ஸ்ரீலிங்கத்துல ஏகா ஏகாம் ஏகையா ஏகை ஏக ஏகாஹ ஏகாம் அப்படின்னு அதை ஸ்ரீலிங்கத்தில் பிரயோகம் பண்ணணும் ந ஏகம் ஏகம் ஏகேன ஏகஸ்மை ஏகஸ்மாத் ஏக ஏகஸ்மின் ரொம்ப சிம்பிளான விஷயம் புரிஞ்சுட்டோம் அப்படின்னாக்கா அது ரொம்ப சுலபம் அதை புரிஞ்சிக்காமல் நம்ம குழப்பின்ட்டோம் அப்படின்னாக்கா கடினமாக இருக்கும் அவ்வளோதான் வெரி சிம்பிள் இது என்னது திருஷுலிங்கேஷு ஏக சப்தா ஏகா ஏகா ஏகம் அப்படிங்கறத உங்களுக்கு இங்க அழகா தெளிவா காண்பிச்சு கொடுத்துருக்கா இத போல நம்ம இன்னொரு சப்தம் பார்க்க போறோம் ரெண்டு சப்தம் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சப்தம் என்ன அப்படின்னாக்கா பாருங்கோ இகாராந்த நித்தியம் திவச்சனா திவிசப்தா திருஷுலிங்கேஷு அதே மாதிரிதான் இது என்னது இகாராந்தம் அப்ப என்ன சொல்றா அப்படின்னாக்கா இதுவும் என்ன இருக்கு நித்திய திவச்சனம் அப்படின்னா என்ன அர்த்தம் அதனுடைய ஏகவச்சனம் கிடையாது பகுவச்சனம் கிடையாது மாத்திரம்தான் அது எப்படி இருக்கும் ரூபங்கள் என்ன இரண்டு அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம் இல்லையா எல்லா வேற்றுமையிலும் இருமை மாத்திரம்தான் ஒன்லி தூயல் நம்பர் இன் ஆல் கேசஸ் பாருங்க பும்லிங்கத்தில் எப்படி இருக்கும் அப்படியே ஸ்ரீலிங்கத்தில் நபும் சகலிங்கமும் அதே மாதிரிதான் ஸ்ரீலிங்கம் எப்படி இருக்கோ அதே தான் அங்கேயும் கொடுத்துருக்கா ரொம்ப ரொம்ப ஈஸி அப்போ மூன்று விதமான லிங்கங்களில் அந்த துவே துவேன்ற சப்தத்தை கொடுத்தாலும் பும்லிங்கத்தில் எப்படி இருக்கு துவாபியாம் துவாபியாம் மேல ரெண்டு தான் மாறுறது பிரதமா விபக்தி திவித்தியா விபக்தி தான் மாற்றம் இருக்கே தவிர மற்றபடி ஸ்ரீலிங்கத்துக்கும் நப்பும் சகலிங்கத்துக்கும் ஒரே மாதிரியான ரூபங்கள் தான் புல்லிங்கத்துக்கும் ஸ்ரீலிங்கத்துக்கும் நான் என்ன வித்தியாசம்னாக்கா புல்லிங்கத்துல இருக்கு எங்க பிரதமா விபக்தி திவித்தியா விபக்தி மற்றபடி ஸ்ரீலிங்கத்துல த்வே துவேன்னு இருக்கு நபும் அதே தான் தான் அப்ப ரொம்ப சுலபம் இப்போ இன்றைய தினம் பாருங்க நம்ம அங்க ஏகா ஏகா ஏகம்ன்ற சப்தத்தை பார்த்தோம் திருஷுலிங்கேஷு என்னாச்சு அப்படின்னாக்கா அதாவது நித்திய ஏகவச்சனம் அங்க இங்க நித்தியம் திவ்யோச்சனம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒன்லி ஜூயல் தான் அது புள்ளிங்கத்துல எப்படி இருக்கு துவௌ துவௌ துவாபியாம் 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 துவயோஹோ துவயோஹோ ஸ்திரீலிங்கே துவே துவே துவாபியாம் 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 துவயோஹோ துவயோஹோ நப்பும் சகலிங்கே துவே துவே துவாபியாம் 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 துவயூஹோ துவையோஹோ பாருங்கோ பெரிய பெரிய கிரந்தங்களை கூட நம்ம சுலபமா வாசிச்சிடலாம் ஆனா இந்த சின்ன சின்ன கிரந்தம் இருக்கு இல்லையா அத படிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் நம்ம நினைச்சுட்டு இருப்போம் சின்ன கிரந்தம் தானே சம்ஸ்கிருத பாலாதோஷம் தானே அதுல என்ன இருக்கு சாமானியமான விஷயங்கள் தான் இருக்கும் நாம நினைச்சுட்டு இருப்போம் ஆனா பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சின்ன புத்தகங்கள் தான் நமக்கு உதவும் இந்த புத்தகங்கள் இருக்கக்கூடிய விஷயம் அநேகமான விஷயங்கள் இலக்கண ரீதியான விஷயங்கள் நிறைய இருக்கு அதனால இந்த சின்ன கிரந்தமா இருந்தா கூட இந்த கிரந்தத்தை நல்ல தரவா நம்ம வந்து வாசிச்சிட்டோம் அப்படின்னாக்கா மேல வாசிக்கக்கூடிய கிரந்தங்கள்லாம் ரொம்ப சுலபமா இருக்கும் அதுக்கு இது ரொம்ப ஹேத்துவா இருக்கும் அப்படிங்கிற தான் இந்த கிரந்தத்தை நம்ம வாசிச்சுட்டு தவிர இது ஏதோ சாமானியமான கிரந்தம் தானே குட்டி கிரந்தம் தானே இதுல ஒண்ணும் இருக்காது அப்படின்லாம் நினைச்சு நம்ம வாசிக்க கூடாது இந்த கிரந்தத்திலேயே நம்ம கத்துக்க வேண்டிய விஷயங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் அநேக விதமான விஷயங்களை சூக்ஷமா கொடுத்துருப்பா நம்ம தான் பொறுமையா உட்காந்து அதை அழகா லேர்ன் பண்ணும் ஓகே பார்த்தா ஏகா ஏகா ஏகம் அதே மாதிரி அப்படிங்கிற இந்த சப்த ரூபம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சிடும் இதை நீங்க நன்னா தரவா உட்காந்து அபியாசம் பண்ணிக்கோங்கோ உழப்பிக்கவே வேண்டாம் புரிஞ்சுண்டு படிச்சா ரொம்ப சுலபம்ழப்பிக்கிறதுக்காகங்க வேலையே இல்லை இல்ல அப்படின்னாக்கா நம்ம போட்டத குழப்பின் இருக்க வேண்டியதுதான் பாருங்க இன்றைய தான் நாம் பார்க்கக்கூடிய சம்ஸ்கிருத பாலாதர்ஷே விம்சஹா பாடகா லெசன் நம்பர் டுவெண்ட்டி என்ன கொடுத்துருக்கா டைட்டில் வருஷா காலஹா வருஷா காலகண்ண மழை காலம் வருஷா காலகன மழை காலம் பரம்னு கொடுத்துருக்கா ஒரு வார்த்தை அலோன்னு அர்த்தம் கதம் அவு எப்படின்னு அர்த்தம் ஆதபா ஆதபனா வெயில் சத்ரம் சத்திரம்னா குடை இல்லையா அம்பர்லா சத்திரம்னா அம்பர்லா இதெல்லாம் கீவேர்ட்ஸா கொடுத்துருக்கா இந்த லெசன்ல ஆரம்பத்துல இதெல்லாம் இந்த பாடத்தை நம்ம வாசிக்கும் போது நமக்கு அது பிரயோகப்படும் பாருங்க இதானி வர்ஷா காலஹா இப்பொழுது மழை காலம் இதானின்னா நௌ வர்ஷா காலஹா இப்பொழுது மழைக்காலம் பசிய ஆகாம் மேகைஹி சஞ்சன்னம் பசியன பாருங்கள் ஆகாசத்தை பார்த்தா என்ன இருக்கு சச்சன்னம் அப்படியே மேகங்களால சூழப்பட்டுள்ளது சச்சனா சூழப்பட்ட சரௌண்ட் எப்படி சரௌண்டிங் இருக்கு மேகங்களால சரௌண்டட் பை கிளவு சர்வத்திர விருஷ்டேகே தாரா பதந்தி சர்வத்திர எவ்ரிவர் எவ்ரிவர் எல்லா இடத்திலையும் விருஷ்டே மழையினுடைய தாராக அந்த சாரல் தாரா பதந்தி விழுகின்றன ஜனாகி கர்மானி தியக்தா கிரகங்கதாக பீப்புள் மக்கள் ஸ்வீயானி கர்மானி அவாவா என்னென்ன வேலை பண்ணிட்டு இருக்காளோ அந்த வேலைகளை தியக்துவா அப்படியே போட்டுட்டு கிருஹங்கதாக அவவா வீட்டுக்குள்ள ஓடி போயிட்டா சென்று விட்டார்கள் பக்ஷினா சைத்தியேன பீடித்தாக விருக்ஷானாம் சாக்காசு திருஷ்டந்தி பக்ஷி பக்ஷினாகனா பறவைகள் சைத்தியன சைத்யா அந்த குளிர் அதுக்கு அப்படியே மழையில நினைஞ்சா உதரும் இல்லையா குளிர் எடுக்கும் இல்லையா நடுக்கம் எடுக்கும் இல்லையா அதனால பீடித்தாக பீடிக்கப்பட்டு விரக்ஷானாம் சாக்காசு திருஷ்டந்தி மரங்களினுடைய சாக்காசு கிளைகளில் திருஷ்டந்தி உட்கா அமர்ந்து கொண்டிருக்கிறது நின்று கொண்டிருக்கிறது அடுத்தது கிருஷி வளாகா கிருஷி வளாகனா யாரு ஃபார்மர் இந்த விவசாயி கிருஷி வளாகனா யாரு ஃபார்மர் விவசாயிகள் பரம் கஷேத்ராணி கருஷந்தி கிருஷி வளாகா பரம் இந்த ஃபார்மர் அலோன் அவா மாத்திரம்தான் கஷேத்ராணி கருஷந்தி என்ன பண்றா பூமியை உழுதுன்னு இருப்பாளாம் ஏன் அப்படின்னாக்கா அந்த மாதிரி சமயத்து தான் தான் அவளுக்கு வேலை காரியம் இருக்கும் மழை வரும்போது மற்றவாள் ஓடி போய் அவ இதுல என்ன பண்ணிப்பா அவ ஆத்துக்கு போயிடுவா அவ காரியத்தை என்ன பண்ண வேண்டிய காரியத்தை விட்டுட்டு ஆத்துக்குள்ளேயே போய் முடங்கிடுவா ஆனா அந்த ஃபார்மர்லாம் இருக்கா இல்லையா அவன் அந்த க்ஷேத்தத்துக்கு போயிட்டு அந்த க்ஷேத்திர அந்த கிருஷி பண்ணக்கூடிய க்ஷேத்திரத்துக்கு போயிட்டு அந்த பூமியை உழறதுக்கு ஆரம்பிப்பான் தே கிருஷ்டேஷு கஷேத்திரேஷு தான்யானி வபந்தி அப்படி அந்த க்ஷேத்திரத்தை உழறா இல்லையா உழுதுட்டு என்ன பண்ணுவானாக்கா தான்யானி வபந்தி அப்படியே தானியங்களை அப்படியே தூவி விடுவானா எப்போ இந்த வருஷா காலத்துல பொதுவா வருஷா காலத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா வெளிக்காரியங்களை பார்ப்போம் ஆனா மழை வந்தாலும் இல்ல மழை வர போறதுனால ஆத்துலயே இருப்பா ஆத்துக்கு போயிடுவோம் ஆனா விவசாயி மாத்திரம்தான் அந்த க்ஷேத்திரத்தை உழுது அந்த தானியங்களை விதைப்பானா அப்படிங்கிறது முதல் பரகிராப்ல இருக்கு என்ன இருக்கு இதானேம் வருஷா கால பசிய ஆகாஷம் மேகைகி சஞ்சன்னம்

வர்ஷா காலே கூப்பாக சராம்சீச்ச ஜலேன பூர்ணாணி பவந்தி இந்த வருஷா காலம் இருக்கு இல்லையா மழை காலத்துல கூப்பாக கூப்பாகான வெல் கிணறுகள் சராம்சீச்ச இந்த ஏரி சராம்சின ஏரிகள் ஏரி அல்லது குளம் ஏரிகள் அல்லது குளங்கள் என்ன பண்ணணும்னாக்கா ஜலேன பூர்ணாணி பவந்தி அப்படி ஜலத்தால் அது என்ன பண்ணப்படும் முழுமையாக நிரப்பப்படும் எதால் இந்த வருஷா காலத்தில் மழையால் நத்தியோபி கூஞ்சிய நதிகளும் எல்லா தடைகளையும் தகர்த்துண்டு என்ன அப்படின்னாக்கா பிரேக் பண்ணிண்டு பிரபகந்தி அப்படியே பாய்ந்து ஓடுமா அதுக்கு எந்த இடையில தடை இருந்தாலும் சரி மழை தொடர்ந்து பெஞ்சினே இருந்ததுனாக்கா நதிகள் எப்பேற்பட்ட தடைகளையும் உடைச்சுண்டு அப்படியே பாஞ்சின்னு ஓடுமா பிரபஹந்தி பூமவு சர்வத்திர திருணாணி உற்பத்தியந்தே பூமோட இந்த பூமியில சர்வத்திர எல்லா இடங்களிலும் திருணாணி உற்பத்தியந்தே கிராஸ் புல் இருக்கு இல்லையா அது எல்லா பல்லவிதாக பவந்தி அதே மாதிரி பிரிக்ஷா மரங்களாகட்டும் ஆகட்டும் கொடிகளாகட்டும் என்னவாகும் பல்லவிதாக அப்படியே துளிர் விடும் இல்லையா பூமியில அங்கங்க புல்லுலாம் முளைக்குமா அத போல மரங்கள் செடிகள்ல்ல அதனுடைய துளிர் இல்லையா அழகா அது அப்படியே துளிர் விடுமா அதுதான் பல்லவிதா பத்தின்னு சொல்றான் வர்ஷா காலே கூராம் சலேன பூர்ணா பண்ணி நதியோபி கூழாஜ்ய பிரவக்தி பூமௌர்வற்ற உற்பத்தியே விரக்ஷா லாச்சார பல்லவிதாக பவந்தி அப்படிங்கிறது ரெண்டாவது பேரகிராஃபா கொடுத்துருக்கா அடுத்தது இன்னொரு பேரகிராஃபுல்ல பாருங்க இந்த லெசன் மெல்ல மெல்ல போக போக ஒரு பேரராஃப் பார்த்தோம் இல்லையா சின்ன சின்ன பதங்கள் பார்த்தோம் அப்புறம் ஒரு சின்ன பேராகிராஃபா பார்த்தோம் அப்புறம் நிறைய பேராகிராஃபா கொடுக்க ஆரம்பிக்கிறான் அப்ப என்ன அர்த்தம் நம்மளுடைய அந்த இது வந்து ப்ராக்ரெஸ் வந்து பெருசாகிட்டே போறது நம்ம டெவலப் ஆகிண்டே போறோம் அதே மாதிரி இதுக்கு ஈக்குவலா நீங்கள் என்ன பண்ணணும் படிச்சுட்டே வரணும் அபியாசம் பண்ணணும் அதுதான் ரொம்ப முக்கியம் பாருங்க அடுத்து அதனுடைய கண்டினியூஷன் என்ன இருக்கு துவம் பிரஸ்திதா நீ எங்க இருக்குற வருஷா காலத்து ஒரு கான்வர்சேஷன் நீ எங்க போற அப்படியே எங்க கிளம்பிட்ட கேட்கிறான் அகம் ஆபணம் பிரதி பிரஸ்திதா நான் கடைக்கு போயின்னு இருக்கேன் விருஷ்டி கலு பதத்தி மழையல்லவா பெய்து கொண்டிருக்கிறது கதம் கமிஷியசி நீ எப்படி போவாய் மம ஹஸ்தே சத்திரம் வர்த்ததே என் என் கையில கொடை இருக்கு சத்ரம்னா அம்பர்லா என் கையில கொடை இருக்கு சத்ரம் ஜனானு ஆதபாத்து பிரிஷ்டேஷ ரக்ஷதி அந்த கொடையானது ஜனானு மக்களை ஆதபாத்து வெயிலில் இருந்தும் விருஷ்டேஷ மழையிலிருந்தும் ரக்ஷதி பாதுகாக்கிறது காப்பாற்றுகிறது அதா சத்ரஸிய ஆதபத்திரம் வருஷத்திரம் இது நாம அந்த குடைக்கு என்ன பேரு அப்படின்னாக்கா அந்த குடையினுடைய பெயர் வேற பேர் இருக்கா என்னென்ன ஆதபத்திரம் ஆத்தபாத்து அது என்ன பண்றது அவளை பாதுகாக்கிறதுனால ஆத்தபத்திரம் என்றும் வருஷத்திரம் மழையிலிருந்து பாதுகாப்பதால் அது என்ன இருக்கு அப்படின்னாக்கா அதுக்கு இன்னொரு பெயர் இருக்கு என்ன பேர் இருக்கு ஆத்தபத்திரம் என்றும் வருஷத்திரம் இது நாம அப்படிங்கிற பெயர்கள் அதுக்கு இருக்கின்றன எதுக்கு குடைக்கு அஹம் ஆணம் பிரதி பிரி வலு பதத்த கதம் கமிஷியசி மம ஹேரம் வத்தத்தை ட்ரம் ஜன வருஷத்திரம் வர்ஷத்திரம் நாம அதற்கு இன்னும் மற்ற பெயர்களும் உண்டு அப்படிங்கிற மாதிரி இந்த வர்ஷா கால சொல்லக்கூடிய இருபதாவது பாடத்துல நமக்கு இத அழகா காண்பிச்சு கொடுக்குறா இந்த பாடத்துல நாம தெரிஞ்சுக்க போறது பூதாத்தோகோ அது என்ன இருக்கு அப்படின்னாக்கா விதிலிங் கட்டளை விதிலிங்னா என்ன கட்டளை பவேத் பவேதாம் பவேகே பவேதம் பவேத பவேயம் பவேவ பவேம தொடர்ந்து நம்ம லக்காரங்களை பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம் லட் லக்காரகா பார்த்துட்டோம் லங் லக்காரகா பார்த்துட்டோம் பார்த்தோம் அந்த வரிசையில நாம இப்ப பாக்கிறது என்ன லக்காரம் அப்படின்னாக்கா பூதாதோ விதிலிங் இல்லையா விதிலிங்னா என்ன கட்டளை எப்படி இருக்கும் பவேத் பவேத் பவேதாம் பவேதாம் பவேதம் பவேயம் பவேவ பவேயம் பவேவ பவேம ஒரு ஒரு இதுவா நம்ம பார்த்துட்டே வந்துருக்கோம் நீங்க என்ன பண்ணிட்டே வரணும் அதை படிச்சுட்டே வரணும் இல்லையா அதை மாதிரி என்ன பண்ண சொல்லியிருக்கா பத்து அப்படிங்கிற தாத்து என்ன பண்ணணும் விதி லிங்கா மாத்த சொல்லியிருக்கா நீங்க அப்புறமா அவகாசம் கிடைக்கும்போது பத் அப்படிங்கிறத நீங்க என்ன பண்ணணும் மாத்தி அழகா அதை அனுப்புகும் இதுதான் உங்களுக்கு கொடுக்குற எக்ஸசைஸ் ஸோ இந்த பிரச்சனாக இருக்கு பிரச்சனாக எல்லாம் படிச்சா சுலபமா உங்களுக்கு புரியும் அதே மாதிரி அந்த பாடங்களை வாசிக்கும் பொழுது இந்த இது உங்களுக்கு அழகாக கொடுத்துருக்கா அந்த புக்கில் கிளீனாக இருக்கு வருஷா காலஹா ரெய்னி சீசன் பரம் அலோன் கதம் அவு பிரதி டுவேர்ட்ஸ் இந்த மாதிரி அது ரிலேட்டடான புதுசு புதுசான பதங்கள் இந்த இடத்துல எப்போவுமே பார்த்தேன்னா அந்த பாடம் நம்ம வாசிக்கும் பொழுது இந்த பாடத்துல நாம் இன்றைய தினம் கத்துண்ட புது சொற்கள் என்னென்ன அதற்கு நமக்கு அர்த்தம் தெரியாது அப்படிங்கிறதுக்காக அவன் என்ன பண்றா கிளீனா அது அர்த்தத்தோட அது மேலா ஃபீமேலா பும்லிங்கமா ஸ்ரீலிங்கமா ந பும் இல்லையா அந்த மாதிரி அதை உங்களுக்கு அழகா காண்பிச்சு கொடுத்துருக்கா இது அழகா நீங்க என்ன பண்ணணும் ஒரு ஒரு பாடம் வாசிக்கும் பொழுதும் அழகா நீங்க என்ன பண்ணணும் இத நல்லா படிக்கணும் இல்லையா சொன்னனே அதாவது தடைகள் அர்த்தம் இதைதானே கேட்கிறேன் நத்யோபி கூலானி பஞ்சந்தியான என்ன அந்த நதிகள் பல தடைகளை பிரேக் பண்ணிட்டு வருது கூலானா தடைகள் இப்போ ஒரு நதி வருதுனாக்கா அது இதா தடுக்கும் இல்லையா தடுக்கும் அது இல்லது அதுல ரொம்பிண்டு வரும் பாருங்க அதை தாண்டிதானே வருது எவ்வளவு தடைகள் இருக்கும் அதுக்கு வரத்துக்கு இடையில அது இருக்கு இடையில இருக்கக்கூடிய எல்லாமே வந்து தடுக்கிறது எல்லாமே வந்து கூலானின்னு பேர் பாரு படிக்கிறளா ஒரு வாசிக்கிட்டோம் வேற மிதிவல்ல சாத்ஸ் எடுத்துக்கிட்டோம் வாசிங்க வாசிங்க பரம் கதம் प्रति आतपः छत्रम् इदानीं वर्षा कालः पश्य आकाशं मेघैः सच्चनम् सर्वत्र वृष्टेः धाराः पतन्ति जनाः स्वीयानि कर्माणि त्यक्त्वा गृहं गताः पक्षिणः शैत्येन पीडिताः

రక్షతి వృష్టే రక్ష ఆతపత్రం వర్షత్రం నామ स्वामी கேக்குறதா இருக்கா நான் மியூட் அடிப்பட இருக்காது பேசின்னு இருக்கேன் அதாவது இந்த சப்தங்களை உங்களுக்கு அமைச்சிருந்தா தச்சப்தம் அந்த சஹ தௌத்தே சா தேங்கிற ரூபங்களை நன்னா தரவா அது அபியாசம் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த சங்கியா சப்தம் இருக்கு இல்லையா ஏகா ஏகா ஏகம் அது எல்லாமே ஏக அது பும்லிங்கத்தில் எப்படி வரும் ஸ்திரீலிங்கத்தில் எப்படி வரும் ந பும் சக்கலிங்கத்தை எப்படி வரும் கொஞ்சம் அபியாசம் அதே மாதிரி த்வி சப்தம் அதனுடைய துவௌ அப்படிங்கிறது பும்லிங்கத்திலையும் த்வே ஸ்திரீலிங்கம் துவே ஸ்திரீலிங்கம் அதனுடைய ரூபங்கள் எப்படி வரும் அப்படிங்கிறத என்ன தரவா அபியாசம் பண்ணிட்டு அப்படியே அபியாசம் பண்ணிட்டு வாங்கோ மேற்கொண்டு நான் வந்து இன்னொரு சங்கியா நடத்துறேன் சரியா அடுத்த கிளாஸ்ல சங்கியா என்ன இருபத்தி ஓராவது லசம் ஒரு ஒரு கதை தோசகாயோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டோரி இருக்கு அதை அடுத்த வகுப்புல பார்க்கலாம். சரியா எக்ஸைஸ் அனுப்புறேன் எல்லாரும் அதை எழுதி அனுப்புவோம் தாசன் தன்யவாதாக